என்னம்மா இன்னைக்கு என்ன ரெசிபி? இன்னைக்கு பச்சை பயிர் சேர்த்து காய்கறி கட்லெட் பண்ண போறோம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாமா? பச்சை பயிரை வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு ஒன்னே ஒரு உருளைக்கிழங்க மசிச்சு வச்சிருக்கேன் வேக வச்சு. கேரட்டையும் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சோளம் வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன். சரி, வேற என்ன தேவை? அது போக வரமிளகாய் தூள், மிளகு தூள், கரம் மசாலா தூள் தேவை. சரி, ஆரம்பிக்கலாமா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வேக வைத்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை பயிறு, எல்லாமே வேக வச்சு நன்றாக மசிச்சு வச்சிருக்கோம். நான் வதக்கட்டுமாப்பா? மிளகு தூள், மிளகு தூள் கால் ஸ்பூன், கால் ஸ்பூன் மிளகு தூளா? வரமிளகாய் தூள் கால் ஸ்பூன், கரம் மசாலா தூள், உப்பு தேவைக்கேற்ப. நாங்கள் கல் உப்பை தான் தூள் பண்ணி வச்சிருக்கிறோம். எப்பவுமே ருசிச்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, வீட்டிலேயே செய்து சாப்பிடுங்க. அது எப்பவுமே ரொம்ப நல்லது. எவ்வளோ நேரம் வதக்கணும்? ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். தண்ணி வந்து ட்ரை ஆகணுமா? ஆமா, ட்ரை ஆகணும். கட்லட் பிடிக்க வரணும்ல, இந்த ஈரம் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிடலாம் அப்படின்னா? ஆமா, வதங்கிறது போதுமாப்பா? போதும். சரி, ஆஃப் பண்ணி எடுத்துடலாமா? சரி, அடுப்புலேருந்து இறக்கி ஆற வச்சிருக்கோம். இப்போ இது நல்லா அரிச்சு இனி அடுத்து என்னன்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை, கார்ன்ஃப்ளவர் மாவா சொல்லவே இல்லை, டிப்பனி எடுத்து போட்டு கான்ஃப்ளவரும் அவளும் தேவை. அவள் பொடிச்சு வச்சிருக்கேன். அவளும் பிரெட் க்ரம்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கிடலாம். நாங்கள் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் அவளை பொடிச்சு வச்சுருக்கோம். கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி வச்சுருக்கோம். இவ்வளவு கனத்துல இருக்கணும், ரொம்ப தின்ன தட்டக்கூடாது. ரொம்ப தின்னா தட்டக்கூடாது, திக்காக தட்டணும். கார்ன்ஃப்ளவர்ல பெரட்டி எடுத்து அவுல்ல பெரட்டி எடுத்துக்கலாம். பார்க்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி கட்லட்டாக தட்டி வச்சுட்டு அப்புறமா பொறிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கு. வாஞ்சிருச்சுல? ஆமாம், ரொம்ப சூடியாக வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நான் ரைஸ் பிரான் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ரைஸ் பிரான் ஆயிலோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். என் கார்ட்லேயும் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஏற்கனவே உள்ளுக்கு வெந்தது, வேலை மட்டும் வெந்தா போதும். குழந்தைங்களுக்கு பச்சை பயிர் ஆரோக்கியமானதுன்னு பயிர் அதிர்ச்சி கொடுத்தோன்னா இப்போ எங்க சாப்பிடுது? இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம செய்து கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடுது. ஐ கட்டில் அப்படின்னு சாப்பிடுது. உள்ள என்ன இருக்குன்னா தெரியாது. உள்ள நம்ம சத்தானதை வச்சுருக்கோம், வெஜிடபிள் பச்சை பயிறு, குழந்தைகளும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. அவங்களுக்கு வித்தியாச வித்தியாசமாக நம்ம ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும், அப்போ தான் பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. நல்லா சேர்ந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். சிறு பயிர் சேர்த்த காய்கறி கட்லட் சூப்பராக தயாராகிடுச்சு.
ஆரோக்கியமான ரெசிபிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.